ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து இரண்டு முக்கியமான லெட்டர் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு லெட்டர் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த என்ன டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, எதனால் காலத்தாமதன்றத டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுறவுத்துறை செயலாளர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறை சண்முகம் சுந்தரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10/4/2023 அன்று லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. எல்லா மண்டலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம், மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் பொது விநியோக திட்டத்திற்கு செயல்பட்டு வரும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர் மற்றும் கட்டண காலிப்பணியர்கள் பணியாளர் தெரிவிக்க மேற்கொள் காட்டு வருத்தம் வருவது தொடர்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். பார்வை ஒன், காணும் சுற்றறிக்கையில் உரிய கல்வி தகுதி பெற்று 3 ஆண்டுகள் திருப்தி பணிய முடித்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் சங்க துணை விதிகளின்படி உரிய திருத்தங்கள் மேற்கொண்டு பதவி உயர்வு அளித்துவிட்டு அதன் பின்னர் ஏற்படும் காலிப்பணி நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட அறிவுரை வழங்கப்பட்டது. பார்வை 2, காணும் மாண்பை சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை கீழ்கண்டவாறு ஆணை வழங்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கூட்டுறத்துறையில் உள்ள விற்பனையாளர் கட்டண பதவி காலிப்பணியர்கள் ஃபில்லப் பண்ணுன்றத கொடுத்துருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் கொடுத்துருந்தது. ஹைகோர்ட் உத்தரவு பிரகாரம் பண்ணிட்டீங்களா கேட்டிருக்காங்க. பார்வை 3 பார்த்தீங்கன்னா, காணும் கடிதத்தை பார்வை 2 கண்ட சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி செயல்பாடவும் அதனை தாங்களின் உறுதி செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்வை 4 கண்ட கடிதத்தில் சென்னை உரிமை ஆணைப்படி தகுதியான விற்பனையாளர் மற்றும் கட்டண பதவி உயர்வை வழங்கிவிட்டு அதன் பின்னர் ஏற்படும் காலிப்பணிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் பார்வை 4 கண்ட 1/4/2004 கடிதத்தில் தகுதியுள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டண பதவிக்கு உயர்வு வழங்குவதில் குறைபாடுகள் காணப்பட்டின் இதற்கு தாங்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. தங்கள் மண்டலத்தில் பணிபுரியும் தகுதியுள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டண பதவி உயர்வு வழங்கியது தொடர்பான சான்றிதழத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மாதிரி படிவத்தில் தங்கள் கையொப்பமிட்டு தவறாமல் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது உங்களோட மண்டலத்தில் யாரெல்லாம் விற்பனையாளர் கட்டண பதவிக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயிலை உடனடியாக அனுப்புமாறு கூட்டுறவுத்துறை செயலாளர் வந்து கேட்டிருக்காங்க. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் இதை அனுப்பியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையை. அந்த சுற்றறிக்கையை தான் படிச்சிருக்கோம். இன்னொரு சுற்றறிக்கையில் அந்த கீழே இணைக்கப்பட்டுள்ளதில் என்னென்ன மான்றிதழ், என்னென்ன பதவிகள் உயர்வு பெற்றிருக்காங்க, எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லிட்டு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அந்த சான்றிதழ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த சான்றிதழ் பற்றி பார்க்கலாம். பதிவாளரின் சான்றிதழ் எண்ணிக்கை எண் 33/22/4 மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மனு அணு சொல்லி கொடுத்துருக்காங்க. 13/2/2023 வழங்கப்பட்ட ஆணை ஆகியவற்றின்படி எனது மண்டல கட்டுப்பாட்டில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு கீழ் நிலை நியாய விலைக் கடைகள் நடத்தும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் மேற்படி சுற்றறிக்கையின்படி சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கங்களில் துணை விதிகளின் உரிய திருத்தங்கள் கொள்ளப்பட்டும் சுற்றறிக்கையின்படி தகுதியுள்ள அனைத்து விற்பனையாக கட்டணப்ப எவ்வித விடுதலுமின்றி பதவி உயர்வு அளிக்கப்பட்டது என்றும் டேஷ் விற்பனையாளர்கள் டேஷ் பதவி உயர்வு கட்டுநர் விற்பனையாளராக பதவி உயர்வும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, விற்பனையாளர் என்னவா போஸ்ட் மாறியிருக்காங்க, எத்தனை பேர் எத்தனை வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கட்டுநர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கட்டுநர் பதவி விற்பனையாளர் பதவி உயர்வை அளிக்கப்பட்டுள்ளது என்று இதன் மூலம் சான்றிதழ் அளிக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உள்ள செயலாளர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கான அறிவிப்பும் அந்த சுற்றறிக்கை நம்மளுக்கு கிடச்சதுனால ஒரு நல்ல இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் போயின்னு இருக்குது இன்னமும். அதாவது பதவி உயர்வு பெற்றவர்களோட டீட்டெயில் வந்து இன்னும் கிடைக்காதால் தான் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரும். வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.